அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலக்கல் கிச்சன். கலக்கல் கிச்சனில் இன்னைக்கு நம்ம ஏலகிரியில் இருக்க ஃபண்டூரா பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஏலகிரி அந்த மெயின் சிட்டியிலேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஆட்டோவில் போனீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ் கேட்பாங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் கூட போய்க்கலாம். இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு அவங்க டிஃப்ரெண்ட் காம்போஸ்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு வெறும் என்ட்ரி, அதாவது பேர்ட்ஸ் பார்த்துட்டு அதை ஃபீட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 250. சூப்பர் காம்போன்னு ஒன்று இருக்குது. இந்த பேர்ட்ஸ் வாட்சிங் அப்புறம் ஃபீடிங் ப்ளஸ் எனி ஒன் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 350. இந்த சூப்பர் காம்போ தான் நாங்கள் எடுத்திருந்தோம். கிங் காம்போன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியுமே அதில் இன்க்ளூடடு. கிங் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 450. இதில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா 7D சினிமா, அப்புறம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட், ஃபிஷ் ஸ்பா, இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் தான் அங்கே இருக்குது. சூப்பர் காம்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 3 உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். கிட்ஸு வந்து அவங்க ஒரு ஹைட்டு ரேஞ்ச் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே போனால் ஃபுல் டிக்கெட் வாங்கணும், அதுக்கு கீழேனா ஹாஃப் டிக்கெட் வாங்கணும். நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இந்த புறாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி புறா வந்து வேறு எந்த ஒரு ஜூலேயோ எதுலேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டிஸாக இருந்தது எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலிடாக 1.5 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளேயே கெஃபிட்டீரியா இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. இப்போ நம்ம டக் ஃபீட் பண்ண போகிறோம். ஃபுட்டு வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அந்த அளவு தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நிறையா ஃபீட் பண்ணிட்டோன்னா அடுத்து வரவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு வாங்காது இந்த அனிமல்ஸ். இந்த கலர் கோழி குஞ்சு வந்து 90s கிட்ஸ் மறக்கவே மாட்டோம். அந்த காலத்தில் வந்து சந்தையிலலாம் விற்றுட்ருக்கோம் இந்த கோழி குஞ்சு. இது இங்கே நிறையா வச்சுருந்தாங்க, அதை கையில் எடுக்கலாம் விடுறாங்க, அதுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அடுத்தது இந்த எலி, எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அடுத்தது நம்ம அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாகோட வெரைட்டி பேர் வந்து ஹஸ்கி. இதுவுமே நல்ல ஒரு வெல் ட்ரெயின்டு பெட்டு தான். அதுக்கு ஃபுட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம், அதோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்தது ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணலாம். அதுக்கு வந்து வெள்ளரிக்காய் கொடுப்பாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அதனால் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வாங்கிட்டு யார் யாரெல்லாம் ஃபீட் பண்ணலையோ அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை திருப்பி கேட்டால் தரமாட்டாங்க. அடுத்தது கோட்டுக்கு ஃபீட் பண்ணலாம். கேபேஜ் கொடுப்பாங்க கோட்டுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த அனிமல்ஸுக்கெலாம் வந்து இந்த ஃபீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது தாங்க மெயின் அட்ராக்ஷன், பேர்ட் வாக் போகிறோம். இது எல்லாமே வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் தான், ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போகும்போது எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு கொடுப்பாங்க, அதுதான் நீங்கள் கடைசியாக எக்ஸிட் ஆகிற வரைக்குமே வந்து யூஸ் பண்ணணும். திருப்பி கேட்டால் தரமாட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு கையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே காலி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து அடுத்து உள்ள பேர்ட்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட வராது. ஓ, ஒரு ஒரு ரூமாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கே நிறையா பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்கும். இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் இது கார்ட்டூன்ஸ்லலாம் பார்த்துருப்போம், இந்த பிளாக் கலர் ஒன்று. இதெல்லாம் வந்து நான் இங்கே தான் வந்து நேரில் பார்க்குறேன். எல்லா பெட்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. பெரிய பேர்டுக்கு மட்டும் நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்து அவங்க வந்து நம்ம கையில் கொடுத்து ஃபுட்டு கொடுப்பாங்க. இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு கொடுத்தோன்னா தலையில் உட்காடுறது, தோலில் உட்காடுறது அப்படின்னு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த பிளேஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. காலையிலே நீங்கள் போகிறது வந்து நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேர்ட்ஸு அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு மத்தியானம் ஈவினிங் போனீங்கன்னா காலையிலேருந்து க்ரௌடு வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுருவாங்க. அதனால் இந்த அனிமல்ஸு பேர்ட்ஸ்லாம் வந்து வயிறு ஃபுல்லாகிட்டு கிட்ட வராது. நீங்கள் ஃபீட் பண்ண போனாலுமே கிட்ட வராது. அது இருக்கிறதுலே பெருசு வந்து இந்த மக்காவ் பேர்ட் தான். இந்த 3 பேர்டும் தான், இந்த எல்லோ ஒன், ப்ளூ, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பேர்டு. இதை வந்து அவங்க ஷிஃப்ட்டில் ஒரு ஒரு டைமிங்க்கு வர மக்களுக்கு ஒரு ஒரு பேர்டாக கொடுக்குறாங்க.
ஸோ தட் எல்லாருக்குமே வந்து அந்த பேர்டு கையில் எடுக்க முடியும். சாப்பாடு கொடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு கிஃப்ட் ஷாப்பும் வச்சுருக்காங்க, பெட்ஸ் ரிலேட்டடு அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தது நாங்கள் வந்து 7D சினிமா வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த கண்ணாடி கிளாஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருந்தாங்க, தண்ணிலாம் வரும், அது ஒரு நல்ல ஃபன்னாக இருந்தது. அடுத்தது வந்து எக்ஸாட்டிக் ஃபண்டோரா, இதில் வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் வந்து இருந்தது. அதிலே வந்து ஹைலைட் வந்து இந்த குரங்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை சைஸ் தான் இருக்கும், ரொம்ப சின்ன குரங்கு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது அந்த டாயோட விளையாடுது. மெயினாக மக்கள் எல்லோரும் இந்த குரங்கை தான் ரொம்ப அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இவ்வளோ சின்ன சைஸில் அழகாக இருந்தது, க்யூட்டாக. முள்ளம் பன்றி, டாட்டாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த இது இகுவானா இதெல்லாம் இருந்தது. இந்த ஃபிஷ் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இது என்னன்னு எனக்கே தெரியல. ரெண்டு கை ரெண்டு கால் இருந்தது அந்த ஃபிஷ்ஷுக்கு, இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த திருக்கை மீன், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு குட்டி குட்டி எலியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.